குட்டீஸ் வாங்க ஒரு குரு சிஷ்யன் கதை சொல்றேன். ஒரு குரு பசங்களுக்கெல்லாம் பாடம் நடத்திட்டு இருந்தார். அப்போ ஒரு வயசானவர் வரார், வந்து குருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, குருவே எனக்கு கொஞ்ச நாளாக சரியாவே கண்ணு தெரியல, ஜன்னல் கண்ணாடி வழியா பார்த்தா எனக்கு எல்லாமே மங்களா தெரியுது, இயற்கையை நான் சரியாவே ரசிக்க முடியல, என்னால அதனால தியானம் பண்ண முடியல, எனக்கு பயம் வந்துருச்சு, அதனால கோபம் அதிகமா வருது, மற்றவங்களை பார்த்து பொறாமை வருது, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கோவப்படுறேன் ரொம்ப, யாரை பார்த்தாலும் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான்னு பொறாமப்படுறேன், நீங்க தான் எனக்கு ஏதாவது வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட வந்து சொல்றார். குரு எதுவுமே சொல்லல, பசங்களுக்கு பாடம் நடத்திட்டே இருக்காரு. அந்த வயசானவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டார். குரு என்ன பண்றாரு, எல்லாருக்கும் பாடம் நடத்தி முடிச்சுட்டு சீடர்கள் எல்லாம் போயிடுறாங்க. போனதும் அந்த வயதானவரை கூட்டிட்டு வாங்க உங்க வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவரோட ரூமுக்கு போறாரு. அவரோட ரூமை சுத்தி பார்க்கறாரு அந்த குரு. சுத்தி பார்த்துட்டு ஒரு பக்கெட்ல தண்ணியும் துணியும் எடுத்துட்டு வர சொல்றாரு. இந்த வயசானவர் போய் ஒரு பக்கெட்ல துணியும் தண்ணியும் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்ததும் அந்த குரு என்ன தெரியுமா பண்றாரு, அவரோட ஜன்னல் கண்ணாடிய பின்பக்கம் போய் நல்லா தொடச்சு விடுறாரு. தொடச்சு விட்டதும் கண்ணாடி பளிச்சுன்னு ஆயிடுது. வயசானவர் இவ்வளவு நாள் வந்து தனக்கு தான் கண்ணு தெரியலன்னு நினைச்சிட்டு இருந்தாரு, அது அவருக்கு கண்ணு தெரியல இல்ல, அந்த கண்ணாடியோட அழுக்க துடைக்காமே இருந்திருக்காரு அவரு. இயற்கை வந்து மங்களா தெரிஞ்சிருக்கு அவருக்கு. தொடச்சிட்டு குரு உள்ள வந்து அந்த பெரியவர்கிட்ட சொல்றாரு, பெரியவரே கண்ணாடியை சுத்தம் பண்ணிட்டேன் நானு, இனிமேல் வந்து உங்களுக்கு இயற்கையை நல்லா ரசிச்சு நீங்க பார்க்கலாம், காலையில எழுந்ததும் இயற்கையை நல்லா ரசிக்கலாம், மனசும் நல்ல அமைதியாயிடும், அதே மாதிரி நீங்க தியானம் பண்ணும்போது உங்களுக்கு பொறாமையும் கோபமும் இருந்தா உங்க தியானத்துல எந்த பலனும் கிடையாது, அதனால நீங்க பொறாமையும் கோபத்தையும் எடுத்துடுங்க, உங்க தியானமும் நல்ல சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு குரு ஆசிரமத்துக்கு போயிடுறார். அப்புறம் அந்த வயதானவர் வந்து அன்னிலிருந்து தன்னோட கோபத்தெல்லாம் விட்டுட்டாரு, தன்னோட பொறாம குணத்தையும் விட்டுட்டாரு. டெய்லி எழுந்து ஜன்னல் வழியா அழகா இயற்கையை ரசிச்சுண்டு நல்லா நிம்மதியா தியானம் பண்ணிட்டு அடிக்கடி குருவை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தார். என்ன குழந்தைகளா, அந்த மைதா மனசுல நிறைய அழுக்க வச்சுண்டு நம்ம தியானம் பண்ணாலும் பக்தி பண்ணாலும் அது என்னைக்குமே பிரயோஜனம் கிடையாது. மனசுல இருக்கிற அழுக்க எடுத்துட்டு நம்ம தியானம் பண்ணா பக்தி பண்ணாதான் நமக்கு பிரயோஜனம். ஓகே குட்டீஸ், பை செல்ல குட்டீஸ். நாளைக்கு வேற ஒரு குரு சிஷ்யன் கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு ராமாயணம் கேட்க தவறாதீங்க. பை செல்ல குட்டீஸ்.